ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ஜுனோட அம்மா வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் ஸ்கேன் ஆகி நான் ஒரு ஃபோட்டோ வரும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன ஃபோட்டோ அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரோஜாவோட ஃபோட்டோ வரும் அப்படின்ற மாதிரி அவங்களும் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த நேரத்தில் சின்ன பிரச்சனை காரணமாக அந்த ஃபோட்டோ வராமல் போயிட்டு, நம்ம சாக்ஷி செஞ்ச அந்த வேலையினால் அது வராமல் போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் இவங்க எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு காமாட்சி பாட்டிக்கும் தெரியும் இல்லையா. இதை அணு கேட்டுட்டு, ஸோ ஆஹா என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அணுவுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அஸ்வின் வந்துட்டு செண்பகம் இருக்கக்கூடிய அதே மருத்துவமனையில் தான் இருக்கார். பூஜா இங்கேயே வெளில போயிருக்காங்க. நம்ம அஸ்வினுக்கு வந்துட்டு அந்த நினைவுகள் வருது. ஸோ கத்தி குத்துப்பட்டு கிடக்கிறார் இல்லையா, அந்த நினைவுகள் அப்படியே லைட்டாக வருது. அப்போ வந்துட்டு தம்பி 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 அப்படின்ற மாதிரி நம்ம செண்பகம் கூப்பிட்றாங்க. அஸ்வின் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பட் செண்பகத்தை பார்த்தார் அப்படின்னா ரொம்பவே ஸ்டாக் ஆகிடுவார். அவர் அரை மயக்கத்தில் இருக்கிறதுனால செண்பகத்தை சரியாக அவர் மூஞ்சிக்கு தெரியலை. பட் பார்த்துருந்தாரு அந்த இடத்துல சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அஸ்வின் எந்திரிச்சு உட்காந்து அத்தை அத்தன்ட்டு கதறி அழுதுருப்பாரு. இவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அத்தையா அத்தையா அப்படின்னு இருப்பாங்க. அங்குள்ள எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. பட் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. பூஜா வேற அவங்கள பார்த்தாலே நல்லாயிருக்கும். பூஜா பார்த்தாலே ஒரு நல்லாயிருக்கும். பூஜா கண்டிப்பாக வீட்டில் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோஜாவும் அர்ஜுனும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியலை. ஒருவேளை நம்ம அஸ்வின் அடிபட்டதை பற்றி பேசிக்கலாம், ஏன்னா ரோஜா ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இல்லை இங்கே ரோஜாவை வெளில தள்ளினதை பற்றி ரோஜாவும் அஸ்வினும் பேசுவாங்க, அர்ஜுனும் பேசுவாங்களான்னு தெரியல. சாரி அஸ்வின்னு சொல்லிட்டேன், அர்ஜுனும் பேசுவாங்களான்னு தெரியல. ஸோ இவங்களுக்குள்ள அந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழலில் தான் நம்மளுடைய ரோஜா சீரியல் நகர்ந்துட்டுருக்கு. இப்போது ரோஜாவுக்கு என்ன ஆகும்? ஸோ ரோஜா தான் அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு தெரியுமா, இல்லை அணு அந்த குடும்பத்தோட வாரிசு இல்லை அப்படின்ட்டு வெளில போவாங்களா, கோர்ட் என்ன முடிவு செய்யும்? ஸோ இங்கே வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு செண்பகத்தை பார்ப்பாரா அப்படின்ற ஒரு சூழலில் சீரியல் நகர்ந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.